நம்ம உலகத்துல எங்க இந்த பேரட்டத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்றால், அறிவியல் அறிஞர்கள் வந்து நம்முடைய முகில் மண்டலம், இது முகில்னா நீங்க மேகம் நினைச்சுக்காது, நம்முடைய நம்முடைய அண்டவெளி, நம்ம பல அடுக்குகள் இருக்கு, அதுல இது ஒன்று. அடுத்தது இந்த அண்டவெளியில நம்முடைய உலகம் என்று பார்க்கின்ற பொழுது பிரைம் மெரிடியன் ஒன்று போட்டிருக்கிறான். இந்த மெரிடியனை அவன் நாட்டில் வச்சிருக்கான், வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாட்டு கல்வியை உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்குற. உண்மையிலே நாகரிகம் படைத்த மக்கள் எல்லாம் அவன் சொந்தமா இருந்த அந்த மெரிடியன் என்று சொல்லி உலக அந்த மைவரை என்று சொல்வார். நடு இந்த பக்கத்துக்கு அந்த கிழக்கு மேற்கால அப்படி ஒரு பிரைம் மெரிடியன் அப்படின்னு வருகிற பொழுது, மறுபக்கம் நடுவில் நீங்க பார்த்தீங்கன்னா கத்திரி சிவான் சொல்கிறபடி அந்த நடு பரவியிருக்கும், இக்குவல் மேலும் கீழும் வடக்கு தெற்கு அப்படியும். இப்ப நாம பார்க்க போகிற பழந்தமிழ் உலகம் இன்றைக்கு நம்ம கேட்ட நம்ம தாத்தா பாட்டில எங்க இருந்து வந்தா இந்தியாவில இருந்தான் சொல்லிக்கணும். அது அந்த பக்கம் தெரிகிறது, மேலே கோட்டுக்கு மேலே கீழே சிந்தரா இலங்கை தீவு, ஆப்பிரிக்காவை பார்த்தீங்கன்னா கீழுக்கு நேராக அந்த நடுவரையை தாண்டி அடுத்ததுக்கும் வந்து விட்டது. பக்கத்துல ஆப்பிரிக்கா ஓரமாக இருக்கிறது வந்து மடகாஸ்கர் தீவு. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது இன்றைய உலகம், இந்த கண்டங்களை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம். இவையெல்லாம் ஒரு காலத்துல நிலம் என்பது ஒன்றாக இருந்திருக்கிறது, பிரிந்தில்லை. இன்றைக்கு பிரிந்ததை ஏழு பெரிய பிரிவாக சொல்லி கண்டங்கள் என்று சொல்லுகிறார், கான்டினென்ட் என்று சொல்லி வருவா என்று சொல்லி நமக்கு கற்பிக்கிறார். ஆனால் ஒரு காலத்துல சேர்ந்தது, அதுக்கு பேர் ஆப்பிரிக்கா என்றோ ஆசியா என்றோ ஆஸ்திரேலியா என்றோ அண்டார்டிகா அமெரிக்கான ஒரு பேரும் கிடையாது. இப்ப வச்ச பேர் அதெல்லாம் ஜியோகிராபி. ஜியோ என்றால் மண், நிலம். ஜியோகிராபி என்பது நிலநூல், நிலத்தை ஆய்வு செய்து அதனுடைய தன்மைகளை எடுத்து பேசுகிற கற்பிக்கின்ற நூல் முறை, கல்வி முறை. அதுல அந்த இதுல வருகிற பொழுதுதான் ஜியோ என்கிறத வந்து, அது ஜியோ என்றாலும் ஜியா என்றாலும் நிலம், பென்சியா என்று இதை சொன்னார்கள். பென் என்றால் பெரிய முழுமையான ஒட்டுமொத்தமும் சேர்ந்த என்று ஒரு பொருளை கொடுக்கும். இப்ப பசிபிக் வட்டாரம் பென் பசிபிக் அப்படின்னு நீங்க கேள்விப்படுவீங்க. அது போல இந்த ஒட்டுமொத்தமா உலக உருண்டையிலே காணப்படுகிற மண் பகுதி, தரை பகுதி, அதை வந்து பென்சியா என்று இந்த ஜியோகிராபி, இதுல ஜியோகிராபி பிசிக்கல் ஜியோகிராபி, ஜியோகிராபி பிசிக்கல் என்று மலையில சொல்லியிருப்பாங்க. சார் பார்த்துக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்னைக்குள்ள பேர் நம்ம வச்சுக்கிட்டது, உண்மையிலேயே எதுக்கும் எந்த பேரும் கிடையாது. அதே தான் இது. இன்னும் கொஞ்சம் நாம் பழைய நிலையில் எப்படி ஒட்டி இருந்தேன் பார்க்கும் பொழுதற்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அப்படியே ஆப்பிரிக்காவில் ஒன்ற அளவுக்கு இடம் பாருங்க எப்படி இருக்கும். அதே மாதிரி மற்ற பகுதிகள், இப்போ இந்தியா பாருங்க நீங்கள் எங்கே இருக்குன்னா, அரேபியாவுக்கு முதல் இப்போ பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு இல்லைங்களா, அரேபியாவுக்கு மேலே தான் இருக்குது. இதில் பாருங்க அரபுக்கு இந்தியா இருக்கு பாருங்க. இப்போ இந்த படத்தில் பார்க்கிற பொழுது இந்தியா என்பது ஒட்டி போட்டிருக்கிறது. இது இன்றைய படத்தை வச்சா ஒரு ஓரளவு காட்டுக்க முடியுது, அப்படியே இப்படிதான் இருந்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த போய் அந்த நேரத்தில் உட்காந்து பார்த்து முழுசா அளவு எடுத்தவன் எவனும் கிடையாது, உயிரில்ல. ஆக ஒரு கடல் ஆராய்ச்சியும் மண் ஆராய்ச்சியும் செய்தவர்கள் இதை வந்து நமக்கு ஒரு தோராயமாக ஒரு கணக்கு ஸ்கேல் நீங்க போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க போட்டிருப்பாங்க பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிஎம் வந்து இவ்வளவு அப்படின்னா பரப்பளவின்படி இப்போது இருக்கிற இந்தியா என்பதை விட அதற்கு இந்தியா என்றும் பேர் கிடையாது. அதோட அண்டார்டிகா ஒட்டி இருக்கிறது, ஆஸ்திரேலியா பாருங்க எப்படி பிறகு பாருங்க தெரியுதா உங்களுக்கு, இப்படி இருக்கிற நம்ம பார்க்கிற ஆஸ்திரேலியா இப்படி இருந்துக்கோ தெரியுதா உங்களுக்கு. அந்த படம் கடைசியில் பாருங்க ஆஸ்திரேலியா நேரம் இருக்கா, நியூகினி எங்க இருக்கு, அங்க போயிடுச்சு, நியூகினி எங்க இருக்கணும், கீழே இருக்கணும் போய் உள்ள நிலைமைக்கு. அதேதான் இதை பற்றி பல பேர் பல விதமான படங்களை வெளியாகி இருக்கிறார். அதனால நான் ரெண்டு ஒரு படங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டா காட்டுறேன். இப்ப நீங்க இந்தியான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பகுதி ஒட்டி இருக்க, ஆப்பிரிக்காவோட சேர்த்து நல்லா நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா ஒட்டி இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு பாருங்க,
இப்போ ஆஸ்திரேலியா மேல தொட்டி வந்துட்டு இப்படி போவோம், அந்த பகுதி இல்ல, அதுல மண்ணாதான் இருந்திருக்கு, அதை அவங்க ஒட்டியிருக்காங்க. ஆக இது தோராயமான ஒரு கணக்கு. அவர் சொன்னது போல இந்த ஒட்டுமொத்தத்தையும் பேஞ்சியா இருக்கிறார்கள். இந்த இவை ஒன்றை விட்டு ஒன்று விலகி 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 வருவது என்று முன்பு சொன்னார். இப்ப நான் சொல்றேன் பிளேட் தான், நம்மள இங்கிலீஷ்ல எது சொன்னாலும் போச்சுக்க மாட்டான், சோர் சாப்பிட்ற நட்டம் பிளேட் தான் இல்லைங்களா, இது பேரும் பிளேட் தான். ஏன்டா விளக்கார சோர் சாப்பிட்ற நட்டுக்கு பிளேட் சொன்னேன், இங்கேயும் பேர் பிளேட் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எவனும் கேட்கறது இல்லை, எனக்கு கேட்டா இவன் பேசி எவன் பதிக்க பொறுத்து முடியும். அதனால அந்த உண்மை புரிஞ்சு தமிழர் எப்படி இருக்கிறான், ரொம்ப அடக்கமா இருக்கான், அநாயகன் இருக்கான், ரொம்ப அடக்கமா இருக்கான், சீன இருக்கான், எல்லாம் அடக்கமா தான் இருக்கும். ஏன்னா இந்த துறையிலே உண்மையா உழைப்பவர்கள், நேராக களத்துல இறங்கி ஆராய்ச்சி செய்கின்ற பொறுப்பு உள்ளவர்கள், அதற்கான கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களை பல்கலைக்கழகங்களில் உருவாக்கி கொண்டு அதுக்கு வேண்டிய மானியம் என்ற நிதி இருக்கலாம் ஒதுக்கி கொண்டு அதை செய்கிறவனுக்கு கல்வி கொடுத்து அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனுக்கு வறுமை வராமல் பாதுகாத்து இந்த அறிவை அறிந்து உலகத்துக்கு வந்து தொடர்ந்து அதை தலைமைத்துவத்தை வசப்படுத்தி கொண்டிருக்கின்ற மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் இதுல சொல்றதுதான் உண்மையாக இருந்தது. இப்ப நான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லல, மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர் அவன் செலவு பண்ணி சொல்ற செய்திதான் இது. மதம் என்ன சொல்லுகிறது, கடவுள் உலகங்கள் எல்லாம் படைச்சாரு அப்படின்னு சொல்லு. எப்படி இருந்துச்சு உலகம் எவனும் சொல்ல மாட்டான், அது எப்படி இருந்துச்சு. நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனிதன் அவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நிலம் இப்படி எல்லாம் போயிருக்கு வந்திருக்குன்னு அதுக்கான தடயங்களை கண்டுபிடிச்சு அவன் சான்று கூறுகின்றான். அவன் சான்று சொல்லுகிற பொழுது ஆமா சரிதான், இது கேட்டுக்கலாம், ஆதாரம் நல்லா நியாயமா இருக்கு அப்படின்றது வந்து அது பேரு சயின்டிபிக் சொல்லிடுறோம் உடனே. அப்ப சயின்டிபிக் ரிசர்ச், இது என்னுடைய ரிசர்ச் அல்ல, யாருடைய ரிசர்ச்சும் அல்ல, அது இப்படி உலகத்திலே அடுத்தது செப்பரேஷன் ஆஃப் கோட்மானம். இந்த நிலம் முழுதும் ஒன்னா சேர்ந்தது பொதுவா பென்ஷியா என்று சொன்னாங்க. இன்னொரு பேர் அதுக்கு வந்து கோட்வானா என்று சொல்வார்கள். அது குறிப்பா அந்த இதை ரெண்டு பாதியா பிரிச்சோம்னா கீழ்ப்பாதி தான் கோட்வானா. இந்த ஆப்பிரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஓட்டுறது கோட்வானா சொல்லி ஒரு பேர். ரெண்டாவது பேரு லெமூர் என்ற ஒரு உயிரினம் இப்ப கூட அது மடகாஸ்கர் அதிகளை இருக்கு. அதோடைய பேருல இருந்து இந்த உயிரினம் வாழ்கிற இடம் என்று சொல்லி லெமூர் இல்லது லெமூரியா என்று பேர் வைத்தார், லெமூரியா என்று பேர் வைத்தார். அது உயிரியல் ஆராய்ச்சிக்காரர் பயாலஜிஸ்ட் வச்ச பேர், நில ஆராய்ச்சிக்காரர் வச்ச பேரு கோன்வான் என்ற பேர். தமிழ் தோன்றிலேயே தமிழர்கள் வைத்த பெயர் அதற்கு, அவன் தான் வாழ்ந்தனாங்க அந்த நிலத்துக்கு அமைச்ச பேரு குமரி நாடு, குமரி நாடு என்று நம்ம பேர் வைத்தான். மொத்தமும் தென்னாப்பிரிக்காவில இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முட்டி போகிற இந்த பகுதிக்கு எல்லாம் மொத்தமா பேரு லெமூரியா அல்லது கோண்டுவானா. இது வெள்ளைக்காரர்கள் ஆராய்ச்சி அமைச்சது. நம்முடைய பழைய தமிழ் நூல்களில் சொல்லியிருக்கிற பெயரு குமரி நாடு என்ற பெயர் தான், குமரி கண்டம் என்ற பேரு. குமரி கண்டம் என்பது என்னன்னா இந்த மொத்தத்தை சொல்லும் போது குமரி கண்டம். குமரி நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப உள்ள இந்தியாவுக்கு இந்த முக்கோணமா வந்து இந்தியா வருதுல்ல, இல்ல இலங்கை ஸ்ரீலங்கா இந்தியா, அதுக்கு கீழே இருந்து ஒரு 2000 miles அப்படியே தொடர்ந்து பல்வேறு வடிவங்கள்ல பல பெருந்தீவுகளாகவும் பெரு சின்ன இடங்களாகவும் பல மாதிரி எல்லாம் அப்படியே இந்த பிலிப்பீனா இந்தோனேஷியா எப்படி இருக்குது நிறைய தீவுகள் அந்த மாதிரியான ஒரு அமைப்போடு இருந்த பகுதிக்கு பேரு, அதுல தமிழர்கள் வாழ்ந்த பகுதிக்கு பேர் மட்டும்தான் குமரி நாடு. இது ஒட்டு மொத்தத்தையும் சொல்லும் போதுதான் குமரி கண்டம். இந்த குமரி நாட்டில் இருந்த தமிழர்கள் தான் உலகத்தில் முதலில் நாகரிகம் அடைந்தார்கள். அது எவ்வளவு காலம் பார்ப்போம். உலக ஒட்டியில் இருந்ததுதான் 300 million முன் என்று நில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இது 185 million முன்பு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கு. அடுத்தது 135 million முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிந்து இருக்கிறது. 65 million முன்ன இப்படி இருந்தது, இன்றைய உலகம் இப்படி இருக்கிறது. இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதை உங்களுக்கு சுருக்கி நீங்க பார்க்கலாம். பேச்சியா